ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எம் தமிழ். நான் உங்கள் கிருஷ்ணா. தமிழ் திரையுலகத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தொடக்கத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பேர் இழப்பு வரும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் திரைத்துறையினருக்கு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அதிர்ச்சி வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. யார் வீட்டிலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இசைநாணி இளையராஜா அவர் வீட்டிலேருந்து தான். அவருடைய மகளான பவதாரணி, இவங்க ஒரு ஃபேமஸான சிங்கர். இவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய வயசு ஒன்றும் கிடையாது, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து இப்போ பார்ப்போம். ஜூலை 23 1976 பவதாரணி பிறந்திருக்காங்க. தமிழ் திரையுலகத்தில் பார்த்தீங்கன்னா சிறந்த பாடல்களை வந்து இவங்க கொடுத்துருக்காங்கங்க. எஸ்பெஷலி அவங்களுடைய தனித்துவமான வாய்ஸுக்கே பார்த்திங்கன்னா நிறைய ரசிகர்களை வந்து இவங்க சேகரித்து வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். இவங்க ஒரு மெயின் பிளேபேக் சிங்கர் ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தையாக இருக்கும் போதே அவங்களுடைய அப்பாவான இசைஞானி இளையராஜா அவருடைய இசையில் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. என்ன படத்துலன்னு பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ரிலீஸ் ஆன மைடியர் குட்டிச்சாத்தான் படத்தில் தித்தி திதே தாளம் அப்படின்ற பாடலை வந்து இவங்க வந்து பாடியிருக்காங்க. பட் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு பிரேக் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 ரிலீஸ் ஆன பிரபுதேவாவோட ராசையா படம் தான். இந்த படத்தில் வரக்கூடிய அந்த மஸ்தானா மஸ்தானா சாங் தான் இவங்களை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. முதல் படத்தில் அந்த பாட்டே வந்துட்டு அவங்களை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அதாவது ஓவர் நைட்டில் சூப்பர் டூப்பர் சிங்கராக அவங்க மாறிட்டாங்க. யாராலுமே இந்த பாட்டை வந்து இப்போ வரைக்கும் மறக்க முடியாது. ஏன் இந்த படம் ஹிந்தியில் டப் ஆகி அங்கேயுமே இந்த பாட்டு வந்து நல்ல ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுலேருந்து தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா நிறைய வெற்றி பாடல்களை வந்து அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 1997 நம்மளுடைய பிரபு அவருடைய படமான தேடினேன் வந்தது அப்படின்ற அந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ப்ஸ் மலை காற்று வந்து அப்படின்ற பாடலுமே பார்த்தீங்கன்னா இவங்க குரலில் வந்தது தான். அதே வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவருடைய படமான காதலுக்கு மரியாதை அந்த படத்தில் வரக்கூடிய பாட்டான என்னை தாளாட்ட வருவாளா இந்த பாடலுமே அதாவது ஃபீமேல் வாய்ஸ் வந்து இவங்க கொடுத்தது தான். ஸோ அந்த படமும் ஹிட்டு பாட்டும் ஹிட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்களுடைய தந்தையான இசைஞானி இளையராஜா அவருடைய இசையமைப்பிலும் தன்னுடைய சகோதரர்கள் யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா இவங்க இசையமைப்பில் தான் இவங்க வந்து நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி மற்ற மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணதை விட தன்னோட ஃபேமிலியிலே மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட தான் வந்து அவங்க அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம இசைஞானி இளையராஜா அவர் இசையில் 2000 ரிலீஸ் ஆன படமான பாரதி அந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மயில் போல பாடலுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேசிய விருதே வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே வருஷம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்தது. அந்த படத்துலையும் தென்றல் வரும் இரவை அப்படின்ற அந்த பாட்டும் பாடியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நாள் ஒரு கனவு இந்த படத்தில் காற்றில் வரும் கீதமே அப்படின்ற பாடலை வந்து இவங்க தான் பாடியிருப்பாங்க. இந்த மாதிரி மனதை மயக்கும் பாடல்கள் அப்படின்னு சொன்னாலும் இவங்க பாட்டு கண்டிப்பாக இல்லாமல் இருக்காதுங்க. அவங்களுடைய அப்பா அண்ட் சகோதரர்கள் இவங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இசை அமைப்பாளர்கள் இல்லையா. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டரை வந்து உருவெடுக்கிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2002 அப்போது ஒரு இங்கிலீஷ் படம் மித்ரு மை ஃப்ரெண்ட் அப்படின்ற இந்த படத்தில் வந்து இவங்க வந்து மியூசிக் டைரக்டராக வந்து டெபியூ பண்ணுறாங்க. இந்த படம் வந்து யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடிகை ரேவதி அவங்க டைரக்ட் பண்ண படம். இந்த படமுமே பார்த்தீங்கன்னா நல்ல ரெக்கக்னேஷன் நல்ல ரெஸ்பான்சஸ் கிடச்ச ஒரு படம் தான், எஸ்பெஷலி மியூசிக்குக்குமே. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2003 வந்து தெலுங்குல அவுனா அப்படின்ற அந்த படத்துக்குமே இவங்க வந்து இசை அமைக்கிறாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிந்தி வரைக்கும் அவங்க போயிடுறாங்க. ஹிந்தியில் யார் படம்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரேவதி அவங்க டைரெக்ஷனில் ஃபிர்ம் இல்லைங்கே அப்படின்ட்டு ஒரு எய்ட்ஸ் அதை பேஸ் பண்ண ஒரு படம் இது. இதில் வந்து ஷில்பா ஷெட்டி வந்து நடிச்சிருப்பாங்க. ஷில்பா ஷெட்டி தமிழ்லையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட் ஆனது மட்டும் இல்லாமல் இசை அமைச்சதுக்கு பவதாரணிக்கு நிறைய ரெக்கக்னேஷன்ஸும் கிடச்சிருக்கு. பட் என்னமோ ஏதோ தெரியல அவங்களுக்கு வந்து போதுமான வாய்ப்பு வந்து ஹிந்தியில் வரல. ஸோ அவங்க இசையமைப்பாளராக வந்து உருவெடுத்த உடனே பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஏன் கனடா வரைக்கும் கூட 2005 வந்து அவங்க டெபியூ பண்ணுறாங்க. என்ன படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கியா கியா அப்படின்ற அந்த படத்துலையுமே இவங்க வந்துட்டு இசை அமைக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து தமிழ் படங்களுக்கு தொடர்ச்சி அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னென்ன மாதிரி படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்தம், இலக்கணம், வெள்ளச்சி, போரிட பழகு, கல்வர்கள், மாயநதி இந்த மாதிரி படங்கள்லாம் இவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மற்ற லாங்குவேஜஸ்லேயும் அவங்க பண்ணாலுமே அதிகப்படியாக வந்து நம்ம தமிழில் தான் அவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ 2005 பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்துட்டு சென்னையை சேர்ந்த சபரி ராஜ் அப்படின்றவரை வந்து இவங்க கல்யாணமும் பண்ணுறாங்க. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபல பத்திரிகையாளர் ராமச்சந்திரன் அவருடைய மகன் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோடைய ஹோட்டல் பிஸ்னஸ், ஏன்னா அவரோட பிஸ்னஸ் மேன் அட்வர்டைசிங் ஏஜென்சி இதெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கனால அதையும் ஒரு புறம் பார்த்துக்கிட்டு, இன்னொரு பக்கம் தன்னுடைய ப்ரொஃபஷனான சிங்கிங் மியூசிக் கம்போசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் லைஃபையும் பர்சனல் லைஃபையும் ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணிட்டு தன்னோட லைஃபை வந்து ஹாப்பியாக தான் அவங்க லீட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது என்னதான் இவங்க வந்து மியூசிக் டைரக்ஷன் பண்ணாலுமே கூட அவங்க பாடல்களை வந்து பாடுறது வந்து நிறுத்தலை. அண்ட் ஆப்வியஸாக அவங்களுடைய பிரதர்ஸோட மியூசிக் டைரக்ஷன்லாம் அவங்க பாடிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கோவா, மங்காத்தா, அநேகன் இந்த மாதிரி நல்ல நல்ல திரைப்படங்களில் வந்து இவங்க வந்து பாடியிருக்காங்க. அண்ட் அவங்க மியூசிக் டைரக்டராக இருந்தப்பவே கூட. அண்ட் கடைசியாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிரதரான யுவன் சங்கர் ராஜா அவருடைய இசையில் நம்ம சிம்பு அவர் நடித்த மாநாடு படத்தில் மாஷா அல்லா அப்படின்ற பாடல் அவங்க பாடியிருக்காங்கன்றது கூட தகவல் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே மியூசிக் டைரக்டராக கூட அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. கடைசியாக அவங்க பண்ண படம் எது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாயநதி அப்படின்னு சொல்லிட்டு 2019 இவங்க பண்ணதுக்கப்புறம்
தொடர்ச்சியாக ஒரு மூணு படத்துக்கு வந்து இவங்க இசையமைக்கிறதுக்கு வந்து கமிட் ஆயிருக்காங்க. ஆனால் அந்த படங்களுக்கெல்லாம் இசையமைக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து கல்லீரலில் வந்து புற்றுநோய் இருக்குது அப்படின்ற தகவல் தெரிஞ்ச உடனே அவங்க அதை ட்ராப் பண்ணிவிட்டு தனக்கு வந்து சிகிச்சை வேணும்னு சொல்லிட்டு இலங்கைக்கு வந்து இயற்கை மருத்துவ முறையில் வந்து சிகிச்சை பெறணும்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பியும் போயிடுறாங்க. என்னதான் அவங்க அவங்களுடைய நோயை வந்து குணமாக்குறதுக்கு சிகிச்சை எடுத்திருந்தாலும் சிகிச்சை வந்து பலனின்றி அவங்க உயிரிழந்ததாக தான் நம்மளுக்கு வந்து தகவல் வந்திருக்கு. இது திரைத்துறையினருக்கு மட்டும் கிடையாது, அவங்களுடைய ரசிகர்கள் முக்கியமாக அவங்களுடைய குடும்பத்தார்கள் அவங்களுக்கு தான் ஒரு பெரிய இழப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்ன வயசு, ஏன்னா 47 வயசுன்றது ஒரு பெரிய வயசு கிடையாது, இவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து போயிடுவாங்கன்னு கண்டிப்பாக யாராலையுமே வந்துட்டு எதிர்பார்த்துருக்க முடியாது. பட் எதுவாக இருந்தாலும் நம்ம ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா எது எப்போ எப்படி நடக்கும்னு யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது. அந்த வகையில் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம். திஸ் இஸ் கிருஷ்ணா சைனிங் ஆஃப்.